என் விளக்கம் கூறுவேன், இறை நிலையே எங்கும் எதிலும் இருப்பாயமர்ந்தாற்றிடும். பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் உன்னாய் வருந்துவோ. இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன், இறை நிலையே எங்கும் எதிலும் இருப்பாயமர்ந்தாற்றிடும். அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய்கொள்ளுவீர், அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே. அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய்கொள்ளுவீர், அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே. மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயலெல்லாம் மாறிவிடும் மெய்ஞானம் மலரும் உள் ஒளியன. பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் உன்னாய் வருந்துவோ. இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன், இறை நிலையே எங்கும் எதிலும் இருப்பாயமர்ந்தாற்றிடும். கற்ற கல்வியினுடைய பயன் மலர் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றால் தொழாரே. கல்வி அறிவை கொடுக்கும், அறிவு ஒழுக்கத்தை கொடுக்கும், ஒழுக்கம் அன்பை வளர்க்கும், அன்பு கருணை கொண்டு வரும், கருணை துறவை கொடுக்கும், துறவு வீடு வேற்றை கொடுக்கும். ஸோ முடிந்த முடிவாக நமக்கு கிடைக்க வேண்டியது வீடு பேறு என்கின்ற நிலையில தான். அதை மனம் கிரகிப்பதற்கு ஏற்ற ஒரு பக்குவத்தை தொட வேண்டும் என்கின்றதற்காகத்தான் தத்துவங்கள். இப்படி தத்துவங்கள் வெளிப்படுகிற பொழுது அதனுடைய வெளிப்பாடு தான் அவர்கள் இறைவனுடைய அறிவு நிலைக்கு உயர்ந்தபோது இறைவனாகவே பாடினார்கள். அது குர்ஆனில் சொல்லுகிற பொழுது அவர் முதல்ல அந்த வசனம் அதுபடி வருகிறது, நபிகளே நீங்கள் ஓதுவீராக என்று சொல்லப்படுகிறது. என்று சொல்கிறான், நான் விநாயகர் சொல்லி வியாசர் எழுதினார் என்று பேசப்படுகிறது. காரணம் என்னென்னா, நான் எழுதவில்லை, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நம்புவேணும்னு அவரை கேட்டுகிறார். அப்போது இந்த அறிவுக்காகத்தான் இந்த முடிவு பயன் நோக்கித்தான் தத்துவம் நகர்கிறது என்கின்றதைத்தான் தத்துவத்திற்கு உண்டான வெயிட்டேஜ், அதற்குரிய ஒரு முக்கியத்துவம் பயிற்சிக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு எல்லை தான், அந்த எல்லையில் எப்படி வீட்டை பெருக்கிற பொழுது வீட்டினுடைய விளக்கமாரையும் சேர்த்து ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிடுறோமோ, கல்வியும் சேர்த்து ஒரு இடத்துல ஒதுக்கி வைக்க வேண்டிய கட்டாயம், தத்துவத்தையும் உதிர்த்து விட்டு போக வேண்டும் என்ற கட்டம். இப்போது அந்த பக்குவத்திற்கு ஆன்ம அனுபவம் பெறணும் என்று வருகிற பொழுது ஒரு மன விரிவுக்காகவும் மன ஓர்மைக்காகவும் உள்ளத்தினுடைய பக்குவத்திற்காகவும் தத்துவத்தை இன்னொருவனும் அந்த நிலைக்கு உயரணும் என்பதற்காகத்தான் தோத்திரங்களும் நம்முடைய சாத்திர பாடல்களும். இப்போது என்ன காரணம் என்றால், பாடுபவன் பாடப்படக்கூடிய பொருளினுடைய உயர்வுக்கு மனம் தானாகவே உயரும். எந்த ஒன்றை திரும்ப திரும்ப பாடுகிறானோ இந்த பாடல்களினுடைய உட்கருத்து, அதுதான் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். அப்போ அந்த பொருளினுடைய தன்மைக்கு தன்னுடைய அறிவு
தானாகவே உயர்கிறது என்பதற்காகத்தான் தத்துவம் என்கின்றதையும் மீண்டும் மனதுக்குள்ளே இருத்திவிட்டு சதாசிவம் என்கின்ற நிட்ட நிலையில் பரந்துபட்ட வெளி என்று வருகிற பொழுது அதில் நான்கு குணங்கள் நாம் பேசிவிட்டாலும் அவனுக்கு முழுமையாக சொல்லக்கூடியது நிர்குணத்தான் என்றுதான் சொல்லுவோம். என்றால் குணம் என்பது விளைவை ஒட்டி கணிக்கப்படுகிற பகுத்தறிவு நிலை, தொகுத்தறிவு நிலையில் அது நிர்குணம் என்ற நிலை தான். இப்போது எதற்கு எனக்கு இது தேவைப்படுகிறது என்று சொன்னால், இந்த புவனத்தில் இந்த உடலோடு வாழ்கிற பொழுது இந்த ஆன்மா பக்குவம் பெறுவதற்கு புவன போகத்தை சரியான முறையில் தூய்க்க வேண்டும் இல்லையா, அளவு முறை காக்கணும் இல்லையா, அதற்கு ஒரு விதிமுறைகள் நமக்காகவே ஒழுத்து அந்த நியதி முறைகளை ஏற்படுத்தி கொள்கிறோம் இல்லையா, அதற்கு தேவைப்படுகிறோம். அதுவரைக்கும் தத்துவம் நியாயம், அதுவரைக்கும் தத்துவம் நியாயம். ஆனால் முடிந்த முடிவு பயன் பிறவி பிணி அறுத்தல். ஆக லாஜிக்கல் சென்ஸ் என்ற முறையில் அதனால் தான் சொன்னேன், நான் ஃபோர்ஸ் ஏதாவது அழுத்தம், அறிவு பேரறிவு, அழுத்தம், பூரணம், அதன் பிறகு காலம், இந்த நான்கும் பகுத்தறிவு கொண்டு தான் அதை யூகித்து அறிகிறோம் என்கின்ற நிலையில் இருப்பதற்கு காரணம், நான் உடலோடு வாழ்கிற பொழுது எனக்கு ஆன்ம அனுபவத்திற்கு படிக்கட்டுகளாக எனக்கு ஆரம்பத்தில் இருந்தாலும் முடிந்த முடிவு பயன் ஒரு கட்டத்தில் அதையும் தாண்ட வேண்டியிருக்கிறது. இப்போது அந்த உயர்வு நிலைக்கு மனதிற்கு இயல்பாகவே வரணும் என்பது, இயல்பாகவே இறைநிலை உணர்வு வர வேண்டும் என்பது, இந்த இயல்பான இறைநிலை உணர்வுலிருந்து தான் இயல்பான அறவுணரி உணர்வும் வரும். இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய வொர்ஷிப் ஆஃப் காட் என்றாலும், வொர்ஷிப் ஆஃப் த சொசைட்டி என்று சொல்லக்கூடிய மொராலிட்டி டியூட்டி சேரிட்டி என்றாலும், வார்த்தைகளில் வாய்ப்பாடுகளில் நாம் கேட்பதற்கு பேசுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறதே தவிர வாழ்க்கையாக நமக்கு அந்த பரிமாணத்தை தொடுவதற்கு நமக்கு எப்போ வரும், அது நம்முடைய வாழ்வின் இயல்பாக மாறி போகிற பொழுதுதான் வரும். அதனால்தான் மனிதனுக்கு ஞானம் மிக மிக இயல்பானது. அதில் உச்சத்தில் அவ்வை சொல்லுவது ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு. அப்போது இந்த அறிவை கொண்டு அவன் அந்த பேரறிவை தொடுவதற்கு இந்த அறிவு உதவியாக இருக்கிறது. எதை ஒன்றை கொண்டு ஒன்றை பிடிப்பது, வள்ளுவத்தில் வினை வெளியேறுதல் சொல்லுவார், ஒரு யானையை வைத்து கொண்டு, என்ன இன்னொரு யானையை, நீங்கள் போய் யானையை பள்ளத்தில் விழுந்தால் தூக்க முடியாது, ஒரு யானையை வைத்து தான் இன்னொரு யானையை தூக்க முடியும். அதனால் தான் அவர் சொல்கிறார் மாணிக்க வாசகர், தந்தது நின்றெண்ணெய் கொண்டது, நீங்கள் வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணால் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பொருளை கொடுத்துட்டு 5 ரூபா பொருளை கொடுத்துட்டு 6 ரூபா பொருள் வாங்கிப்போம், இப்படி தானே வியாபாரம் நடக்கும். மாணிக்க வாசகர் சொல்கிறார், நீ என்னடா எங்கிட்ட வியாபாரம் பண்ணேன், நான் சின்ன ஆள், சின்ன பையன், சின்ன ஆள், நான் என்னையே கொடுத்துட்டு நீ உன்னையவே கொடுத்துட்டேன்னு சொல்கிறார். கொடுக்கப்பட்ட பொருள் இந்த வியாபாரமே சரியில்லைன்னு சொல்கிறார் இறைவன்கிட்ட, கொடுத்தது என்றெண்ணெய் தந்தது நின்றெண்ணெய். சதுர யார்களோ சதுரன்னு கேட்குறார், இதில் யாரா கெட்டிக்காரன்னு கேட்குறார். நீ கெட்டிக்காரன் வியாபாரத்தில் யாராக இருக்க முடியும், யார் லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறானோ அவன் தான் கெட்டிக்காரனாக இருக்கும். பொருள் லாபத்தை பொறுத்த வரைக்கும் நாம் கெட்டிக்காரன், ஆன்ம லாபத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் தான் கெட்டிக்காரன். அப்போது அப்படி கெட்டிக்காரனாக இருப்பதனால தான் அவனுக்கு செய்கின்றேன் என்ற உணர்வில்லாமலும் இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறத அறிவாக, அந்த அறிவு ஒரு சூழ்ந்தழுத்துங்கின்ற ஒரு அழுத்தமாக இருப்பதனால அந்த ப்ரெஷர் எப்பொழுதுமே ஏன் கான்ஸ்டண்டாக இருக்கிறது, சூழ்ந்தழுத்துகிற அழுத்தமாக இருந்து கொண்டே இருப்பதனால அது எப்பொழுதுமே கான்ஸ்டண்டாக இருக்கிறது. அதை கான்ஸ்டண்டாக இருப்பதனால ஒரு துண்டை எடுத்து நீங்கள் துணியை துவச்சிட்டு நீங்கள் துண்டை முறுக்கிறோம், அந்த முறுக்கு ரெண்டு பக்கமும் முறுக்க 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 என்னாகும், தானாகவே முறுக்கிக்கிட்டே போகும், ஒரு இடத்துல முடித்து தானாக விழும். அதே போல் ஒரு ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக எல்லா ஆல் அரவுண்ட் த ப்ரெஷர் கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த ப்ரெஷர் ஒரு இடத்துல தானாகவே மடிப்பு இயக்கம் தானாகவே விழும். அந்த மடிப்பு இயக்கத்தினுடைய ஒரு சிறு எல்லை தான்
நமக்கு ஒரு அலைப்பொருளாக மாற தொடங்குது. அதுவும் அந்த அலைப்பொருளில் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ் என்றெல்லாம் வரும் அடுத்த பாடங்களில். இப்போது அந்த மடிப்பு இயக்கத்தில், அதனுடைய மடிப்பு இயக்கத்தில் உருவான முதல் தோற்றத்தில் நம் இறைத்துகள், அந்த இறைத்துகளினுடைய பல்வேறுபட்ட இயக்க சிறப்புகள் தான் நம்ம சாமி சொல்லுவாங்க. ஒரு நாள் பையன் இருக்கான், அவனுக்கு அப்பா இருக்காங்க, அப்புறம் இவனுக்கு திருமணமான பிறகு அவன் அப்பாவாகிடுவான், அப்பா பேரன் ஆகிடுவான் என்ற அளவுக்கு இருக்கும். இப்போது வேகத்திற்கு ஏற்ப, வயதுக்கு ஏற்ப ஒரு காலத்தில் மகனாக இருந்தவன் அப்பா ஆகிறான், அப்பா இருக்கிறவன் தாத்தாவாகிறான். அதே போல தான் அணுவினுடைய இயக்க வேகத்தில் அதனுடைய கட்டமைப்பில் ஏற்படுகிற பொழுது வெளியில் இருக்கக்கூடிய கரு அணு சுழன்று கொண்டிருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் வேகம் குறைகிற பொழுது அதுவும் ஒரு காலத்தில் கருவணுவாகும், கருவணுவும் ஒரு காலத்தில் வெளியாக மாறிப்போயிடும். இப்போது எது நாம் வெளியில் நெகட்டிவ்லி சார்ஜ் என்று சொல்லுகிறோமோ எலக்ட்ரான், அது வந்து மகன். அதன் பிறகு மையத்தில் இருக்கக்கூடிய புரோட்டான் அப்பா, உள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரான் தாத்தா. இப்போ ஒரு காலத்தில் என்னவாகும், எலக்ட்ரான் புரோட்டான் ஆகும், புரோட்டான் இது தெரிந்த இந்த எக்கனாமிக்ஸ், இந்த ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டமும் அப்படி தான் எக்ஸ்பேன்ஷனில் கிராவிட்டியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. கிராவிட்டின்னா சோலாரினுடைய, சூரியனுடைய கிராவிட்டியில் தான் மற்ற கோள்களெல்லாம் துணைக்கோள்கள் சுழன்று கொண்டிருக்கிறது. இதேது ஒரு காலம் வரைக்கும் தான். அப்போது ஒரு காலத்தில் என்னவாகும், கிராவிட்டியில் ஒவ்வொன்றா உள்ளே போக ஆரம்பிக்கும். இப்போது இந்த மையக்கருவாக இருக்கக்கூடிய வெளி, இது அணுவுக்கு மையத்திலும் இருக்கிறது, வெளியாக பறந்துபட்டும் இருக்கிறது, அது சூழ்ந்தழுத்தும் செல்ஃப் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் என்கிற பொழுது கான்ஸ்டண்ட்டாக அழுத்தி கொண்டிருப்பதனால ஒன்று இல்லை, அந்த நீர்வீழ்ச்சியில் கான்ஸ்டண்ட்டாக ஒரு பந்து நடுவில் வச்சு சுழன்றுக்கிட்டே இருக்கும். சுற்றிலையும் நீர்வீழ்ச்சி தண்ணி அதன் மேலே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன இருக்கும், பைப்பில் இருந்து கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வாட்டர் ப்ரெஷரை இன்ஜெக்ட் பண்ணுற பொழுது பந்து தானாகவே சுழலும், பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போது பந்து தானாகவே எப்படி சொல்கிறது, ப்ரெஷர் ஆல் அரவுண்ட் இஸ் கான்ஸ்டன்ட், வாட்டர் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது, பந்து தானாகவே ரிவால்வ் ஆகிறது. அதே போலத்தான் ஆல் அரவுண்ட் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற பொழுது அணுவும் இறைத்துகளும் தானாகவே தற்சுழற்சி வேகமாக சுழல் தொடங்குகிறது. அந்த தற்சுழற்சியினுடைய வேகம் எவ்வளவு இருக்கும், இன்ஃபினைட். இறையில் எந்த அளவுக்கு இன்ஃபினைட்டில் இருக்கக்கூடிய அழுத்தமோ அதுவே தான் இதற்கும் இருக்கும். அதனால் அப்படி முழு அழுத்தத்தோடு சுழல்வதனால அதில் முதல்ல தோன்றிய அணு என்பதனால மகரிஷி கொடுத்த பெயர் அதற்கு வேதான் என்று பெயர் கொடுக்குறாங்க. அதன் பிறகு இந்த அணு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்போ எந்த பொருள் சுழன்றாலும் சுழல்கிற பொருளில் இருந்து ஒரு அலை வெளியேறிக்கொண்டே இருக்கும். இப்போ ஒரு அலை சுழல்கிறது, ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறோம், மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தால் அதனுடைய தீபப்பகுதி ஒன்று இருக்கிறது, தீபப்பகுதி வெளிச்சம்தானே, தீபப்பகுதியும் வெளிச்சம்தான். ஆனால் அந்த வெளிச்சத்தில் இருந்து ஒரு வெளிச்சம் அறை முழுவதும் பரவுது, கரெக்டா? அது பரவுறதில்லை ஆக்சுவலாக, நீங்கள் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம், ஒளி பயணிப்பதில்லை, பிரதிபலிக்கிறது, பிரதிபலிக்கிறது தான் பரவுகிறதா பார்க்குறோம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போக முடியாதுங்கிறதுனால தெரியறதில்ல. அப்போது ஒரு மையத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சம் அது எப்படி இருக்குது, ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறது, அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. அந்த வெளிச்சத்திலிருந்து பரவக்கூடிய வெளிச்சம் எவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. ஆனால் எப்படி இருக்கிறது, அறை முழுவதும் பரவுகிறது, சரிதானே? அதே போல் நம் பரமாணு ஆற்றல் துகள் முழு அழுத்தத்தோடு எப்படி மெழுகுவர்த்தியினுடைய மையத்தில் கற்றையாக ஒளி வின்று வீசுகிறதோ அதே போல் மொத்த அழுத்தத்தையும் வாங்கி உள்வாங்கி வீசுகிறது. எந்த நிலையில், மொத்த அழுத்தத்தையும் வாங்கி உள் வீசுகிறது. ஆனால் இந்த அழுத்தத்தில் இருந்து வெளிவரக்கூடிய அழுத்தம் எவ்வளவு இருக்கும், இந்த அழுத்தத்தை விட குறைவாகத்தான் இருக்கும். அது எது வரைக்கும் போகும்,
பிரபஞ்சத்தினுடைய எல்லை வரைக்கும் போகும். ஒரு சின்ன பையனில் விளையாடுவீங்களா தெரியாது, ஒரு கல்லை தூக்கி இதில் போடுவோம்ல குளத்தில், அந்த ஒரு இடத்துல கல் விழுந்தால் அலை எது வரைக்கும் பரவும்? குளத்தினுடைய எல்லை வரைக்கும் பரவும். அப்போ பக்கத்தில் இன்னொரு கல்லை போட்டால் என்னாகும்? இன்னொரு அலை. ரெண்டு அலையும் என்னாகும்? எந்த கல் அதிகமான வெயிட்டோட விழுந்ததோ, அடுத்த முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன கல்லை போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய கல்லை தூக்கி டொப்புன்னு போட்டிங்கன்னா சின்ன கல் போட்டது தெரியவே தெரியாது. ஏன்? பெரிய கல்லினுடைய அலை தள்ளின் போயிடும். கரெக்டா? இதெல்லாம் லாஜிக்கல், இதெல்லாமே லாஜிக்கல் சயின்ஸ். அப்போது அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒளிக்கற்றை மெழுகுவர்த்தியில் அதில் இருந்து புறப்படுகிற விரிவலை அதை விட அழுத்தம் குறைவாக இருக்கிறது. அழுத்தம் குறைவாக இருப்பதனால அழுத்தம் இன்ஃபினைட்டாக இருக்கிற வரைக்கும் இறைவெளி அதனுடைய இறைத்துகளை தொட முடிவது இல்லை. கிளியர்? இதெல்லாம் வேதாத்திரியத்தில் இல்லை. அழுத்தத்தினுடைய மொத்த ஐன்ஸ்டைனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய டார்க் மேட்டரில் ப்ரெஷர் வேரியேஷனுக்கும் இருக்கிறது. உங்களுக்கு வேணும்னா மேக்ஸ் கூட போட்டு காமிக்கலாம் எவ்வளோ தூரம் அதை ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு. இப்போது வெளியில் இருக்கக்கூடிய அழுத்தம் மொத்தமும் இறைத்துகளில் இருக்கிறது. இதனால் வெளி ரெண்டு சமன்பட்ட அழுத்தத்தை ரெண்டு பேரும் பலசாலி, ஒருத்தவத்தை எவன் ஜெயிப்பான்? ரெண்டு பேருமே மோதிக்கிட்டே இருப்பானே ஒழிய எவன் ஜெயிப்பான்னு தெரியாது. ஆனால் அழுத்தம் ஒருத்தன் நோஞ்சான் இருக்கான், ஒருத்தன் பலசாலி இருக்கான், நிச்சயமாக பலசாலி ஜெயிப்பான். அதே போல தான் வெளியினுடைய மொத்த அழுத்தத்தையும் தாங்கி அடிப்படை இறைத்துகள், இந்த இறைத்துகளிலிருந்து புறப்படுகிறது அழுத்த குறைவான அலை. அந்த அழுத்த குறைவான அலையை விட இந்த அழுத்த குறைவான அலையாக இருக்கக்கூடிய இந்த விரிவலையை வெளி அழுத்தும் சுழலலை, அதில் இருந்து வருகிற விரிவலை. இதை ரெண்டுக்கும் அந்த புறம் வெளி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கரெக்ட். இந்த வெளி அதே அழுத்தத்தோடு இருக்கிற சமபலம் இருக்கிற மையத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை இறைத்துகளை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ரெண்டுக்குமே ப்ரெஷர் சேம். ஆனால் இதில் இருந்து வெளிவரக்கூடிய விரிவலை ஸ்ப்ரெட்டிங் மோஷன் அழுத்த குறைவுனால வெளி அதை ஈஸியாக மடக்கிடும். மடக்கினா எப்படி மடக்கும்? அதுவும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷருங்கிற பொழுது அதுவும் சுழல் தொடங்கும். அந்த சுழலை தொடங்குவதற்கு நாம் சொல்லுகிறது நிழல் விண்கள் என்று சொல்லும். அந்த நிழல் விண்களைத்தான் யோகான் என்று சொல்லும். ஒன்று அடிப்படை துகள், ஆற்றல் துகள், அதில் இருந்து வருகிற நிழல்விண்கள். அந்த நிழல்விண்களினுடைய இந்த இயக்க நியதியினுடைய அடிப்படை தான் காலம். இந்த இயக்க நியதியினுடைய அடிப்படை தான் காலம், வெளியில் இல்லை. ஃபோர்ஸ், கான்ஷியஸ்னஸ், பிளனம், டைம், அதாவது பேரறிவு, அதில் இருக்கக்கூடிய அழுத்தம், அதன் பிறகு உருவாகக்கூடிய பூரணத்துவம், அதாவது வற்றாயிருப்பு, காலம். இந்த இடத்திலே தான் எது பலம் குறைந்ததோ, ஆற்றல் குறைந்த துகளாக தன்னை சுருக்கி கொண்டதோ, அதனுடைய மீட்சியும் அதனுடைய சுழற்சியும் தீர்மானிக்கிற வெளி அந்த இடத்தில் நிர்ணயிக்கப்படுவது தான் காலம். காலம் என்று சொன்னால் இயக்கம் தொடங்கி இயக்கம் முடிவது காலம். இப்போது ஒரு அணு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தோடு இயங்கினால் அதற்கு பெயர் ஃபோர்ஸ். அது எந்த இடத்துல எவ்வளோ அடைத்து கொண்டு இயங்குகிறதோ அதற்கு பெயர் வால்யூம், பருமன். அதன் பிறகு அது இயங்கிக் கொண்டிருக்கிற காலத்திற்கும் இயங்கிக் கொண்டிருப்பதற்கும் இயங்க முடிந்து வெளியோடு வெளியாக மறைந்து போவதற்கும் இடைப்பட்டது காலம். ஒரு அணுவிற்கும் இன்னொரு அணுவிற்கும் இடைப்பட்டது தூரம். சரிதானே? இப்போது
அடிப்படை துகளுக்கும் அதில் இருந்து வரக்கூடிய நிழல்விண்களுக்கும் கூட இந்த காலதூர பருமன் வேகம். இப்போ இதில் இறைவனுக்கு இறை சக்தி என்று சொல்லக்கூடிய முழுமை பேருக்கு எங்கே இதில் குணம் இருக்கிறது? கண்காணித்து கொண்டிருக்கிறது. அதுதான் திருமூலர் சொல்கிறார், கண்காணி இல்லாத இடமும் இல்லை. நீ நினச்சின்னு இருக்க, யாருக்கும் பார்க்கல, பண்ணனால் யாருக்கும் தெரியாது. அதனால் அது எல்லா இடங்களிலும் அதனுடைய செயல்பாடுகள் உணரப்படுகிறது. இப்போ உணரப்படுகிற நிலையில் இன்னொன்றும் தெரிந்து கொள்ளுங்க, அதில் பாவ புண்ணியம் இல்லை. இது இப்போதைக்கு வச்சுக்கோங்க, அது இப்போவே முடிவெடுத்துட வேண்டாம். அதை தெரிந்துக்கிட்டு தான் அவ பாடுறார், அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்திங்கு புழுவழுக்கு சூடி மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மழங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தாகி அன்பு கசிந்துள்ளுரும். அறம் பாவம் என்பது ரெண்டுமே இணைந்தது தான் இயக்கம். இதில் என் புலன்களுக்கு எது துன்பத்தை கொடுக்கிறதோ அதுவரைக்கும் நான் அதை பாவம், என் புலன் உணர்வுக்கு எதையெல்லாம் இனிமையை கொடுக்கிறதோ இன்பத்தை கொடுக்கிறதோ அது புண்ணியம், அதுவரைக்கும் தானே ஒழிய இறைவன் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன். புரியுறதா? ஒன்றும் இல்லை, நீங்கள் பரிட்ச பேப்பர் எழுதுகிறோம், நீங்கள் எப்படியும் அன்பும் கருணையும் ஒரு சாப்டர் இருக்குது, இதில் நம்ம பேச பின்னால் எப்படி மூணு மணி நேரம் உட்கார போகிறீங்கன்னு தெரியாது எனக்கு. அன்பும் கருணையும் அதில் இறைவனுக்கு அன்பும் கருணையும் கிடையாது, இறைவனுடைய நிலைக்கு உயர்ந்தவனுக்கு தான் அன்பும் கருணையும். புரியுறதா? பரிட்ச பேப்பர் திருத்துறோம், பையன் எழுதிட்டான் மேக்ஸில் 30 மார்க் வந்துடுச்சு. வாத்தியார் பார்க்குறார், எவ்வளோ பாவம், பையன் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான், எங்கேயாவது அங்கே இங்கே அரை மார்க்கு ஒரு மார்க்கை போட்டு தேர்த்தி விடுவோமான்னு பேப்பரை பார்ப்பார். பார்த்துட்டு இல்லை, கேள்வி மட்டும் எழுதி வச்சுருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு அரை மார்க்கை போடுவோம் மேன் போட்டு கடைசியில் 35 மார்க் ஆகி அவனை பாஸ் பண்ணி விட்டுருவார். இதுவே வந்து பையன் ப்ளஸ் டூ என்ட்ரன்ஸ் எழுதுகிறான். என்ட்ரன்ஸ் எப்படி எழுதுவீங்க? அதில் மார்க் பண்ணும் எம்ஐசிஆர் பேப்பர் இருக்கும், அதில் வந்து பிளாக் மார்க்கை வந்து நீங்கள் மார்க் பண்ணும். மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணது வந்து அப்ஜெக்டிவ் க்வெஷ்சன்ஸ் இல்லையா, அப்ஜெக்டிவ்னா நான்கு விடைகள் இருக்கும், அதில் ஒரு விடையை தேர்ந்தெடுக்கணும். அவன் அந்த பேப்பரில் வந்து நான்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குன்னா நீங்கள் அதை மார்க் பண்ணணும், பிளாக் பண்ணணும். அது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா அது ஆப்டிக்கல் கன்வர்ஷன் பேர், அதுக்கு பேர். அது எப்படி, நீங்கள் மார்க் பண்ணதை நீங்கள் ஸ்கேன் உள்ளே விட்டிங்கன்னா எந்த இடத்துல மார்க் ஆகிருக்குங்கிறது ஆப்டிக்கல் வந்து டிஜிட்டல் டேட்டாவை கன்வெர்ட் ஆகும். அந்த டிஜிட்டல் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி லாஜிக்கலாக கன்வெர்ட் பண்ணுற போது தான் சாஃப்ட்வேர் கோடிங்கில் உள்ளே போகும். அப்போது அந்த இடத்துல பார்க்குது, 50 100 100 பே கொஸ்டின் பேப்பரும் எழுதிட்டான், பட்டை தீட்டியாச்சு, யூனிவர்சிட்டி போகிறது. நீங்கள் கம்ப்யூட்டருக்கு உள்ளே விடுறீங்க, கம்ப்யூட்டருக்கு உள்ளே விட்டால் கம்ப்யூட்டர் பார்க்குது 185 மார்க் வருது, இன்னும் ஒரு 5 மார்க் சேர்த்து போட்டால் பையனுக்கு மெடிக்கல் சீட் கிடச்சிருமேனு எதை கம்ப்யூட்டர் நினைக்குமா? எந்த கம்ப்யூட்டராக நினைக்குமா? என்ன இருக்கோ அதுதான் வரும், என்ன இருக்கோ அதுதான் வரும். கடவுள் அப்படிதான், மொத்தமும் தான் நீ கொடுத்ததுன்னு சாமி சொல்கிறார்ல. தவம் பண்ணுறதுக்கு நான் கரூரில் பேசும்போது அப்போ ரொம்ப ரசிப்பாங்க, அதாவது சமையல் பண்ணுறோம், சமையல் பண்ணும்பொழுது அடுப்பில் வானலை வச்சுடுறோம், எனக்கு ஓரளவு தெரியும், வானலை வச்சிடுறோம், எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகை போட்டுடுறோம், கடுகை போட்டுட்டால் கடுகு இப்போ கரைய ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் கரிய போகுதுன்னு தெரியும், வாசம் வருது. அப்போ போய் பாசிப்பருப்பு ஏதோ ஒரு எடுக்கிறோம்,
எடுத்தா டப்பா தொலைவுனா உப்பு வருது, புளி வருது, மிளகாய் வருது, பருப்பு காணும். என்னடா நான் தொலைவுறது வரலன்னு நினச்சி எல்லா டப்பாவையும் கீழே தள்ளி விட்டா, அதுக்கு யார் பொறுப்பு? அதே போல் என்ன பார்த்தோமோ, என்ன ருசித்தோமோ, என்ன நுகர்ந்தோமோ, என்ன சுவைத்தோமோ, அதுதான் வந்து சமைக்கணும் தவம் பண்ணணும்னு உக்காந்தா, இந்த பார் புளி, இந்த பார் உப்பு, இந்த பார் உளுத்தம்பருப்பு என்று வறுமை வழிய. ஏன் அடுக்கி வச்சது நான் தான், என்ன அடுக்கி வச்சேனோ அடுக்கி வச்ச பாணியில் அது திரும்பி வருது. இப்போ எனக்கு வேணும் இந்த பாசிப்பருப்புன்னு கேட்டால் மிளகாய் வருது, புளி வருது, உளுத்தம்பருப்பு வருது, பாசிப்பருப்பு வரல. யார் காரணம்? அம்மாதான் காரணம். இதுக்கு இறைவனை போய் இப்படி நொந்துக்கிறது நொந்துக்க முடியாது. அப்போது அடுக்கி வைக்கிற பொழுது கரெக்டாக அடுக்கி வைக்கணும், தெரிஞ்சு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சு அடுக்கி வைக்கணும். அது வரைக்கும் தான் தத்துவம். அடுக்கி வைக்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறோம்ல, அது வரைக்கும் தான் தத்துவம். இப்போது மொத்த அழுத்தமும் கதைக்கு வர்ற பொழுது இறைவனுக்கு எந்த விதத்திலும் வித்தியாசம், உணர்வுகளில் வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் ஆற்றலில் வித்தியாசம் இருக்கும், ஆனால் இயக்க விகிதத்தில் அவனுக்கு வித்தியாசம் இல்லை. இப்போது ஒரு அழுத்தத்தினுடைய சுழற்சி இன்னொரு நிழல் அலையில் அழுத்தம் குறைவாக தான் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த அழுத்தம் குறைவாக இருக்குன்னா அப்போ எதுக்கு காலம் அதிகம்? எதற்கு காலம் அதிகம்? அழுத்தம் நிழல் அலையில் அழுத்தம் குறைவாக இருப்பதனால அதற்கு காலம் குறைவு. அப்போது அந்த காலம் குறைவாக இருக்கிற பொழுது அடிப்படை இறைத்துகள் இயங்குகிற காலத்திற்கும் அதில் இருந்து வெளிப்பட்ட நிழல்விண்கள் வெளிப்படுகிற அதனுடைய இயங்குகிற காலத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அப்படி வித்தியாசமாக இருப்பதனால்தான் இதனுடைய இயக்க காலம் குறைவாக இருப்பதனால அது மீண்டும் எதில் போய் அழுத்தம் குறைந்து கொண்டே இருக்கும், அது வெளியில் தான் அழுத்தம். அப்போ வெளியில் அழுத்துகிற பொழுது வெளி எப்படி அழுத்தம்? அது உள்நோக்கி அழுத்தம். இது என்ன செய்யும்? வெளிநோக்கி அழுத்தம். அப்போ இது வெளியை நோக்கி அழுத்த, அது உள்நோக்கி அழுத்த, இது பிரதிகர்ஷணம் ஆகர்ஷணம். இந்த பிரதிகர்ஷத்தினுடைய ஆகர்ஷணத்தினுடைய ஒட்டு மொத்த தொகுப்பு தான் நிழல்விண்கள். இந்த நிழல்விண்களினுடைய நீட்சி தான் காந்தம். அடிப்படை ஆற்றல் துகள், அழுத்த உச்ச அழுத்தம், அதில் இருந்து வெளிப்படுகிற வேதான் யோகான், யோகானினுடைய ஆற்றல் துகள் நிழல்விண்கள், அதனுடைய சுழற்சி அழுத்தம், அதனுடைய வேகம், அதனுடைய காலம், இதனுடைய நீட்சிக்கு ஏற்ப இதனுடைய கரைகிற கரைசல் மீண்டும் இரண்டு புகிற அழுத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒரு அழுத்தம் உள்நோக்கி அழுத்தப்படும், இன்னொரு அழுத்தம் வெளிநோக்கி அழுத்தப்படும். ரெண்டுக்கும் இடையில் இது உள்நோக்கி அழுக்கப்படுகிற பொழுது மையத்தில் இருக்கிற வெளியும் அது செயல்படுகிற பொழுது அதற்கு பெயர் கிராவிட்டி. இப்போது ஒன்று ஆகர்ஷணம், இன்னொன்று பிரதிகர்ஷணம். ஒன்று தள்ளும் ஆற்றல், இன்னொன்று கொள்ளும் ஆற்றல். ஒரு செஷன் வச்சுடுவோம் இன்றைக்கி, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மணி வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போது ஒன்று தள்ளும் ஆற்றல், இன்னொன்று கொள்ளும் ஆற்றல். இந்த தள்ளுமாற்றல் கொள்ளுமாற்றல் ரெண்டினுடைய கம்பைன்டு ஆக்டிவிட்டியை தான் காந்தம் என்று சொல்கிறோம். ரெண்டும் தனிப்பட்ட ஒரு காந்தம் என்கின்ற ஃபெனமெனன், அந்த இயக்கம் தனித்தல்ல, இதனுடைய காம்பினேஷன் தான் தனித்து இயங்குவது. இந்த இடத்துல தான் ஆக சொல்லக்கூடிய ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அழுத்த விகிதாச்சாரம் தொடங்குகிறது. அப்போது மைய அணு ஆற்றல் துகள், அந்த ஆற்றல் துகளை ஒட்டி வெளிப்படுகிற விரிவலை, அந்த விரிவலையினுடைய அழுத்தம் குறைவான, வேகம் குறைவான தன்மை, அதிலே இருந்து மறுபடியும் வெளிநோக்கி அழுத்தப்படுகிற பொழுது ரெண்டினுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அதனுடைய கால எல்லை வரைக்கும் அது நீடித்தால் அதற்குத்தான் நாம் கொடுப்பது காந்தம். இது வந்து
இன்றைக்கி விஞ்ஞானத்திலும் அதை சொல்லுகிற பொழுது ஸ்டாட்டிக் டைனமிக் என்று சொல்கிறோம். ஸ்டாட்டிக் டைனமிக் என்று சொன்னால், நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறோம், உற்பத்தி பண்ணுற பொழுது எப்படி உற்பத்தி பண்ணுறோம், ஜென்ரேட்டரை வச்சு உற்பத்தி பண்ணுறோம். ஜென்ரேட்டரில் எப்படி வேலை செய்கிறது என்று பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஜென்ரேட்டரில் அது எப்படி ஒர்க் ஆகுது என்று பாருங்கள். ஒன்று, ஜென்ரேட்டரில் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற பொழுது நிலையான ஒன்று இருக்கிறது, மையத்தில் ஒன்று சுழன்று கொண்டே இருக்கிறது, சரிதானே? ஜென்ரேட்டரை நீங்கள் பார்த்தீங்க, மோட்டர் தான், ஓகே ஜென்ரேட்டர் விடுங்க, ரெண்டுமே ஒரே அடிப்படை தான். மோட்ரு பார்க்குறோம், மோட்ரு ஒரு இடத்துல நம்முடைய கெனட்ரு மோட்ரு இல்லை நம்ம யூஸ் பண்ணுற டீப் வெல் மோட்டர்னாலும் சரி, அதில் வந்து ஒன்று நிலையாக இருக்கிறது, அதுக்கு மையத்தில் ஒன்று, அதுக்கு பேர் ரோட்டர்னு பேர், அது ஆர்மிச்சூர், அது சுழன்று கொண்டே இருக்கும். அப்போது ஒன்று நிலையாக இருக்கிறது, ஒன்று சுழன்று கொண்டே இருக்கிறது. இதில் என்ன நடக்கிறது, நிலையாக இருப்பதில் இருந்து எப்பொழுதும் காந்தப்புலன் உருவாகி கொண்டே இருக்கும், எப்பொழுதுமே காந்தப்புலன் உருவாகி கொண்டே இருக்கும். இந்த காந்தப்புலன் உருவாகி கொண்டிருக்கிற பொழுது மையத்தில் ஒரு பொருள் சுழன்று கொண்டே இருக்கிறது. சுழன்று கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன இருக்கிறது, செப்பு கம்பி தான் இருக்கு, செப்பு கம்பி தான் சுற்றி காப்பர் ஒயர் அதில் இருக்கிறது. இப்போ என்ன ஆகிறது, இதுலேயும் குறிப்பிட்ட லோ அழுத்தம், லோ வோல்டேஜ், எந்த ஜென்ரேட்டரும் பேட்டரி இல்லாமல் ஸ்டார்ட் ஆகாது, சரிதானே? தெரிஞ்சுக்கோங்க, தெரியலனாலும் தான் உண்மை, ஏன்னா அது தொடங்கிறதுக்கு அது வேணும். அப்போது குறைந்த அழுத்தம் இருக்கிற ஒரு மின்னழுத்தம் இருக்கிற ரோட்டார் சுழல்கிற பொழுது தான், சுற்றிலும் இருக்கக்கூடிய காந்தப்புலன் அதில் படுகிற பொழுது தான் மையத்தில் செப்பு கம்பியில் மின்சாரம் உருவாகும். இப்போது குறைந்த அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மொத்த வெளியில் இருக்கக்கூடிய விரிவலையில் இருந்து தான் சுற்றிலும் ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய சூழ்ந்தழுத்தம் ஆற்றலினுடைய காரணத்தால் செப்பு கம்பியில் எப்படி மின்சாரம் இன்டியூஸ் ஆகிறதோ அதே போல் இதனுடைய அழுத்தத்தில் உருவாகக்கூடிய ஆற்றலிலும் காந்தப்புலன் உருவாகும். இந்த காந்தப்புலன் உருவாக தொடங்குவதைத்தான், அது பிரபஞ்சம் முழுவதும் இருப்பதைத்தான் பிரணவம். பிரணவம் என்று சொன்னால் பிரபஞ்சம் முழுவதும் அது மோனமாக பிரணவ ஆற்றலாக இருக்கிறது என்று பிரணவ மந்திரத்தையும் சொல்கிறோம், அது பின்னால் பார்க்குறோம். அப்போது இந்த இரண்டினுடைய தொகுப்பு தான் காந்தப்புலன் என்று சொன்னால், இப்போ இதை ஒரு கேள்வி வச்சுக்கோங்க, இதில் எங்கே வடதுருவம் எங்கே தென்துருவம் எப்படி வந்ததுங்கிற கேள்வி நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள், நீங்களும் சொல்லுங்கள், நானும் சொல்லி பார்க்குறேன். அப்போது மொத்த அழுத்தத்தையும் வாங்குகிற மையத்துகள், அதில் இருந்து வெளிவருகிற நிழல்விண்கள், இந்த நிழல்விண்களினுடைய இயக்கத்தால் உருவாகக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்புக்கு பெயர் காந்தம். அந்த காந்தம் எங்கே இல்லாத இடம் பார்த்தா எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும். இப்போ எந்த இடத்துல இயக்கம் இருக்கிறதோ அந்த இடத்துல காந்தம் இருக்கும், எந்த இடத்துல இயக்கம் இருக்கோ அந்த இடத்துல காந்தம் இருக்கும். இப்போ எங்கே இயக்கம் இல்லையோ அங்கே காந்தம் இருக்காது. எந்த இடத்துல இயக்கம்னா பிரபஞ்சத்தை தாண்டி, பிரபஞ்ச வெளியை தாண்டி, நீங்கள் இயக்கக்களத்தை தாண்டி நாம் பார்க்குற பெருவெளியில் இயக்கமற்ற அழுத்தத்தில் தள்ளுமாற்றலோ கொள்ளுமாற்றலோ இல்லை, சூழ்ந்தழுத்து மாற்றல் தான். எந்த இடத்துல பிளவுபட்டதோ, எந்த இடத்துல துண்டுபட்டதோ, எந்த இடத்துல பிரிவு வந்ததோ அந்த இடத்துல தான் ஏற்படுகிற உரசல் காந்தம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு துண்ட முறுக்கிற பொழுது எப்படி வந்ததோ அதே போல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் நேரலைகள் காந்தமாம்
அப்போது நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம். இதை புரிந்து கொள்வதற்கு இதையும் கருவி கொண்டு பார்க்க முடியலை என்ற பொழுது மூன்றாவது ஒரு காம்பனண்ட்டாக மறைபொருள் என்ற நிலையில் காந்தமும் வந்து சேர்கிறது. அப்போ மூன்று விஷயங்கள் விஞ்ஞானத்தை கொண்டு கணிக்க முடியாத எல்லையை தாண்டி இருக்கிறது, காலதூர பருமன் வேகத்தை தாண்டி இருக்கிறது. எது? ஒன்று வெளி, இன்னொன்று வின், மூன்றாவது கூர்தலரம் என்று சொல்லக்கூடிய காந்தம். இந்த மூன்றும் புலன் உணர்வுக்கும் புலன்களுடைய எல்லை கட்டிய அறிவிற்கும் அப்பால் பட்டிருப்பதனால் இறைவனே நீயே எனக்கு குருவாக வருவாய் என்று கந்த புராணம். குருவாய் வருவாய், உளதாய் இல்லதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கதியாய் விதியாய், கருவாய் உயிராய், குருவாய் வருவாய் அருள்வாய். அப்போது வெளியாக இருக்கக்கூடிய ஒன்றும் அதிலே துண்டுபட்டிருக்கிற ஏன் காரணம் என்று கேட்டால் அதனுடைய அழுத்தம் இன்ஃபனைட், சரிதானே? அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அணுவிலும் இறைத்துகளும் இன்ஃபனைட். இந்த இன்ஃபனைட் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதை வைத்து கொண்டு ஃபினைட் என்ற நிலையில் எல்லை கட்டி இருக்கிற புலன்களால் இன்ஃபனைட்டை தொட முடிவது இல்லை, இன்ஃபனைட்டை பிடிவதில்லை. அப்புறம் சாமி சொல்லுவாங்க, நீங்கள் அதை பார்க்குற பொழுது அங்கேருந்து ஓடிடும், அதற்கு கீழாக போய் அதை நாம் உணர்ந்தால்தான் உணர முடியும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அந்த வார்த்தையை சொல்லி சொல்லியிருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட். அதற்கும் கீழ் போய் நாம் அதை உணர்ந்தால்தான் நமக்கு மேல் இருக்கிற பொருளை பற்றிய அறிவு, அதனுடைய இயக்கத்தன்மையை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நிலையில் தான் அறிவு நான்கு பகுதிகளாக தத்துவம் பிரிக்கிறது. அறிவினுடைய ஆரம்ப நிலை அஞ்ஞானம், அறிவினுடைய வேக நிலை விஞ்ஞானம், அறிவினுடைய பூரண நிலை மெய்ஞானம். இந்த மூன்றுமே எண்ணத்தின் சிறப்பு இயல்புகள். அப்போது அஞ்ஞானம் என்பது முட்டாள்தனம் அல்ல. அஞ்ஞானம் என்பது தெரியலை, புரிஞ்சுக்க முடியல, புரிஞ்சுக்க முடியாதவனுக்கு ஆறு முகத்தை காண்பித்து ஆறு முகம் சொல்லியாச்சு. புரிந்து கொள்ளுபவர்களுக்கு அந்த அணுவினுடைய வேக நிலையை பார்ப்பது விஞ்ஞானம், மொத்த பரிமாணத்தையும் உணர்ந்து கொள்ளுவது மெய்ஞானம். ஓ, இந்த ரெண்டும் இருக்கணுமா இல்லை ஒன்று இருந்தால் போருமா என்று கேட்டால் ரெண்டுமே இருந்தால்தான் வாழ்க்கை பூர்ணத்துவப்படும். அது ஒன்று இல்லாமல் ஒன்று இருந்தால் அது மனித ஆற்றலினுடைய நட்டத்திற்கு காரணம். இப்போ இது யார் சிறப்பாக விளக்க முடியும்? விஞ்ஞானம் தெரிந்தவனுக்கு ஏறத்தால் அதற்கு பக்கத்தில் தான் இருப்பான். அதனால தான் அவர் அதை ஸ்பேசியோ டைம் என்று சொன்னது ஐன்ஸ்டைன். அது சொன்னதுனால்தான் அந்த உணர்வும் அவருக்கு வந்தது. சமூக உணர்வு என்பது அவருக்கு அதனால்தான் வந்தது இல்லையா? அந்த ஒரு வார்த்தைகளை கூட சொன்னேன், எவ்ரி டைம் 100 times இந்த கர்ம நெறி அவருக்கு எப்படி வந்திருக்கும்? அந்த உள்ளுணர்வு வரலன்னா வந்திருக்காது. ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளாக 100 times சொல்லிக் கொள்ளுகிறேன், எவ்ரி டைம் 100 times ஐ ரிமைண்ட் மை செல்ஃப் வித்இன் that every living being that depends on the labor of other men, both living and dead, and I have to exert in the same measure to the society as I have received, still I have been receiving. Illena varade to vignani ki erathala avanukku and thoguthunaru pakkathula dhaan nikkaram. Adanal saami solraar, vignana aringargale நம் குலத்தை வேறிருக்க வாழ வைக்க எங்கான்றும் மென்மேலும் உங்களுக்கு திறமை கூடும். இனி நீங்கள் உலக பொறுப்பை ஏற்று அஞ்ஞான உரையோர்கள் அறிவில் கூட ஆதி நிலையோடு அணுநிலை இரண்டும் காட்டி மெய்ஞானம் ஊட்டுதற்கு முயல வேண்டும். மிக எளிது உங்களுக்கு இதை சாதிக்க. இதனால் ரெண்டுமே வாழ்க்கையினுடைய அடிப்படை. ஒரு கபீர்தாசரும் நமக்கு வேண்டும், ஒரு ஐன்ஸ்டைனும் வேண்டும். கபீர் இருந்தால்தான் வாழ்க்கை ரசனையாக இருக்கும். கபீர் பாடலாம் படிச்சிருப்பீங்களா? தெரியாது. அதனால் தத்துவமாக இருக்காது, இறைவனை பாடிக்கிட்டே போகிற மாதிரி, மாணிக்க வாசகர் மாதிரி. அப்போது ரெண்டுமே வாழ்க்கையில் தேவைங்கிற பொழுது தான் வி நீட் அ பேலன்ஸ்.
குறைந்தபட்சம் ஒரு நாள் உடம்பை உதிர்த்து விட்டு போக போகிறோம். அப்படி உதிர்த்துட்டு போகிற காலத்துக்குள்ளாக காலத்தை கடந்து நிற்கிற அறிவை தொடுவதற்கு, காலத்தை ஒட்டி இருக்கிற இந்த உடல் இருக்கிற பொழுது அதை தொட்டு விட்டால் நம் அறிவு காலத்தை கடந்துவிடும். அப்போதான் அதனுடைய பரிபூர்ணத்துவத்தில் நமக்கு அழுத்தமாக தெரியும், ஆன்மா அழிவில்லாதது என்பது அப்பொழுதுதான் பிரத்யட்சமாக தெரியும். இப்போது அந்த அனுபவத்தை தொடுவதனால்தான் அவர் அதை ஒட்டி என்ன வரும், அது கடந்த வகுப்பிலும் சொன்ன போல் இதுதான் முடிந்த முடிவாக வரும். இதை வைத்துத்தான் பிரம்மசூத்திரமும் இருக்கிறது, வள்ளல் பெருமானுடைய பாடலும் இருக்கிறது, நேரம் இல்லை. ஆனால் பிரம்மசூத்திரத்திலும் சரி, நம்முடைய ஈசா உபநிஷத்தில் வருகிற பொழுதும் அதை தெளிவாக சொல்கிறாங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதர்ஷ்யதே, பூர்ணமதே பூர்ணா பூர்ணமுதர்ஷ்யதே. அப்போது என்ன சொல்கிறான், பூரணத்துவம் அது பூரணம், பூரணமாகவே இருந்தது, பூரணத்திலிருந்து பூரணம் வெளிப்பட்டது, பூரணத்திலிருந்து பூரணம் வெளிப்பட்ட பிறகும் பூரணம் குறைபடாமல் பூரணமாகவே நின்றது. தையா தான் சொல்லியிருக்காங்க, பூரணத்திலிருந்து பூரணம் வெளிப்பட்ட பிறகும் பூரணம் குறைவுபடாது வெளிப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பேரொருளாளன், அப்படிப்பட்ட ஒரு இறைத்தன்மையுடையவன் தான் சக்தி சிவம். இப்போ சக்தி சிவம் என்று சொல்கிற பொழுது வெளியில்லாமல் சக்தி வந்ததா, பின்ன பின் வந்ததா, வரல. சக்தி இல்லாமல் வெளியே எவன்டா கவனிப்பான், யார் கேட்டுப்பா? நாங்களும் நீங்களும் உட்காந்து பேசினால் ஒழிய யார் பேச போகிறா? ஒரு நாய்க்குட்டியோ இல்லை ஒரு பூனைக்குட்டியோ பேச போதா? பேச போகிறதில்ல. அப்போது சக்தி இருக்கிற வரைக்கும் தான் சிவத்தை பற்றி பேச முடியும். சிவம் இல்லாத சக்தி இல்லை, சிவம் சக்தி இல்லாத சிவம் இல்லை, ரெண்டையும் இல்லாது பிரபஞ்சம் இல்லை. இந்த பிரபஞ்சம் பிரணவமாக அர்த்தநாரியாக இருக்கிறது. அர்த்தநாரி என்று சொன்னால் ரெண்டுமே கலந்த ஒரு நிலையில் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய பிரபஞ்ச காட்சியை அகக்காட்சியாக கண்டால், ரெண்டாவது பாடலில் வருவது, அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்ளுவீர், அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகிய என்ன நடக்கும், மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி சேரலாம். அதனால தான் உங்களை தவத்தில் சொன்னது, முதல்ல உடலை தளர்விடுங்கள், மனம் முழு துறவு நிலைக்கு வரட்டும். பேர குழந்தையை மறந்துடுங்க, குழந்தையை மறந்துடுங்க, வீட்டுக்காரரை மறந்துடுங்க. 20 நிமிஷத்துக்கு மட்டும் நான் இருக்கிறேன், உடல் இருக்கிறது, உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 20 நிமிஷம் இதற்காகத்தான் பயிற்சி. என்ன பண்ணினாலும் இந்த உலகத்தை எதுவும் மாற்ற போகிறதில்லை. இந்த 20 நிமிஷம் இறைவா எனக்குரிய நேரமாக அதை மாற்று. தனித்து தான் வர்றோம், தனித்து தான் போகிறோம், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் அவர் சொல்கிற பொழுது இந்த அவர் சுத்த பிரணவத்தேகத்தை அவர் உடல் மாறிடுது, மாறின பிறகு அந்த பூரணத்துவத்தில் சொல்கிறார், ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெரும் சிவதி, உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. உரை மனம் சிந்தனை சொல் ரெண்டையும் கடந்த ஒரு பெரு தனி வெளிவேல் அரைசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. இது எப்படா எனக்கு தெரிஞ்சது, ஐயமும் திரிவும் அறுத்து என் உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி. சாட்சாத் அதனுடைய உணர்வு நிலையில் நான் நிற்கிற பொழுது எனக்கு தெரிஞ்சது. அப்படி சொல்லி வருகிற அட்டகம் முழுவதும் உங்களுக்கு இந்த வகுப்பில் பேரலாக சொல்லித்தரப்படும். அது அவர் பாடுவது எல்லாமே பிரபஞ்ச உயிரின பரிணாமம்தான். அது மொத்த பாடலும் புனலிடை காற்றும் காற்றிடை நீரும் என்று சொல்லிக்கொண்டே வரார் இல்லையா, அதெல்லாமே நமக்கு பிரபஞ்சத்தினுடைய விளக்கம்தான். அதன் பிறகு உயிரின பரிணாமம்,
அதில் இருக்கக்கூடிய உயிரினத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்போது முடிந்த முடிவாக என்ன சொல்கிறார், தெளிவு வந்து விட்டால் தொண்டுக்கு தயாராகிவிடு, உலகினில் உயிர்களுக்குறும் இடையூறலாம், விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமன் ஆக்குக ஓங்குக, என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய பெருஞ்சீர். ஜோதி ஜோதினா வெளிச்சம் என்பது. இன்னொன்று, எப்படி இருள்ள பொருள்களை பார்ப்பதற்கு வெளிச்சம் உதவியாக இருக்கிறதோ, அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மெய்ஞானத்தை உணர்ந்து கொள்வதற்கு இறைவன் வெளிச்சமாக இருக்கிறான் என்பதனால் அவர் அதை அருட்பெருஞ்சோதி என்று பாடுறார். அவர் மாணிக்க வாசகரை தொடர்ந்து வந்ததுனால அவருடைய பாடலை அவர் எடுத்துக்கொண்டு பாடுறார். இப்போ அந்த பாடல்களில் நாம் பார்க்கிற பொழுதும் இந்த காந்தத்தினுடைய தன்மை, இந்த ஆற்றலினுடைய தன்மை, எப்பொழுதுமே ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக அடுத்த ஸ்டெப் போகிற பொழுது எனர்ஜி இதுவரைக்கும் கான்ஸ்டன்ட் என்று பார்த்தோம். இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம், பக்கெட்டை அள்ளுற பொழுது குளத்தில் நீர் மூடுவது, ஒரு வெளியினுடைய அழுத்தம் ஒரு அணுவில் இருப்பது, அதில் இருந்து வருகிற நிழல் விண்களில் காலத்தினுடைய நீட்சி, ரெண்டினுடைய மலர்ச்சி, மலர்ச்சியில் விளைகிற பிரணவம், இது ஒரு நிலைப்பாடு. இதில் இருந்து ஆற்றல் மாற்றம் என்று வருகிற பொழுது தான் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஒன் ஃபார்ம் இன்டு அனதர் ஃபார்ம். ஒரு ஆற்றலினுடைய தொகுப்பை இன்னொரு ஆற்றல் தொகுப்பாக மாற்ற முடியும், ஆற்றலை அழிக்கவும் முடியாது, ஆற்றலை உருவாக்கவும் முடியாது. நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட் என்ற நிலையிலே தான் தத்துவம் முடிந்த முடிவாக கற்றதனால் ஆய பயனின் குள் வாலறிவன் நற்றாள் தொழாரினேன் என்பதற்காக அணு சதாசிவம் முளையில் இருந்த வெளியாக இருப்பது, ரெண்டும் இணைந்த பொழுது அர்த்தநாரியாக சக்தி சிவமாக இருக்கிறது. இதில் அணு எண்களை வைத்து எப்படி அது பாண்டேஜ் கிரியேட் ஆகிறது, இந்த பாண்டேஜில் இருந்து எப்படி காற்று தொடங்குகிறது, இந்த காற்றில் இருந்து மற்ற ஆற்றல் நிலையங்கள் எப்படி உருவாகிறது என்பதை நாம் வருகிற வகுப்புகளிலும் பார்க்கலாம். அதற்கு ரெண்டாவது பாடல் முக்கியமாக சொன்னது, இந்த அகக்காட்சியிலே நாம் இதை உணர்ந்து கொண்டே இருக்கிற பொழுது மனிதனுக்கு ரெண்டு விஷயம், ஒன்று அதிகாரமும் அந்த இதுவும் புகழும் இருந்துவிட்டால் பொருளும் புகழ் இன்பம் ஈஸியாக கிடைக்கும். அதனால் இவனுக்கு இந்த நாளும் தேவையாக இருக்கிறது. பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோ, இப்படியே கஷ்டப்பட்டுருக்காக இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன், இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும். எப்படி தெரிந்து கொள்வது, இரவில் கொஞ்ச நேரம் படுக்கிறதுக்கு முன்னால் வானத்தை பார்த்துட்டு நல்ல முறையில் அது நிலையிலேயே இருக்கக்கூடிய செயல்களை, அதனுடைய விரிந்த வானம், அந்தருடைய நட்சத்திரங்கள், அதில் அது பயணிக்கக்கூடிய தன்மைகள் நல்லா தெரியும் உங்களுக்கு. காலையில் 5 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சில நேரங்களில் வெள்ளி முளைத்து போகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் காலையில் எழுந்து பார்த்தால் ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா 6 அப்புறம்தான் ஓரை தொடங்குறது, பூமியில் அந்த ஆங்கிள் தொடங்குறது. அதுக்கு முன்னால் எழுந்துட்டால் நைட்டு பார்க்கணுங்கிறதே இல்லையே, காலையிலையும் பார்க்கலாம். ஓ, அருள் நடன காட்சி, அப்படிப்பட்ட காட்சியை காலையிலும் பார்க்கலாம் இரவிலும் பார்க்கலாம். அருள் நடன காட்சியை நாம் பார்க்கிற பொழுது அதை அகத்துணர்வாய் கொள்ளுவீர் அப்போதும் எப்போதும். இன்றைக்கு தெளிவு வந்துருச்சு நாளைக்கு தெளிவு போயிடுத்துங்கிற மாதிரி இல்லை. ஸோ வாட் எவர் கிருஷ்ணமூர்த்தி சேஸ், சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். அப்போது அந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் என்கிற நிலையில் தான் அறிவு விரிவாகியே மறுநிலையில் ஏற்ற ஆசை மாற்றும் பழி செயலெல்லாம் மாறிவிடும் மெய்ஞானம் மலரும் உள்ஒளி என. எப்படி சூரியன் வந்தவுடனே புல் மீது இருக்கிற பனித்துளி தானே மறைந்து போகிறதோ, மெய்ஞானம் சுடர்கிற பொழுது அஞ்ஞானம் தானாகவே மறையும் என்பதை தெரிவித்து காந்தத்தில் சக்தி சிவம் என்ற நிலையிலே அர்த்தநாரியாக ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் செயல்படுகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் செயல்படுகின்ற அதனுடைய அழுத்த விகிதாச்சாரம்தான் நாம் பார்க்கிற இந்த அடிப்படை 4 அளவுகளில் சொல்லியிருக்கோம்.
ஃபோர்ஸ், வால்யூம், டைம், டிஸ்டன்ஸ். இந்த நான்கு அளவைகள்தான் அண்ட சராசரங்களுக்கு மத்தியிலும் அதே வான்காந்தம் செயல்படுவதற்கு பேசிக் பெராமீட்டர். இதுதான் அடிப்படை பெராமீட்டர் என்பதை தெரிந்து கொண்டு விட்டால், எது ஆற்றல் துகளில் அடிப்படை நீதியாக இருந்ததோ அண்டத்திலும் அதே நீதி தான் தொடர்கிறது என்ற நிலையில் நாம் காந்தத்தினுடைய மகிமையை, பிரணவத்தை மீண்டும் அடுத்த மாதம் உங்களோடு நானும் சேர்ந்து சிந்திக்கிறேன் என்று சொல்லி, இந்த ஒரு நல்லதோர் தினத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பை உங்களோடு உருவாக்கி கொடுத்த அத்தனை பெரியவர்களையும் நினைந்து வணங்கி வாழ்த்தி, அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று வளமோடு வாழ்க என்று இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க. ஆக்கலாம். இப்போ சுத்தவெளியில் இறைவன் இருக்காங்க, பாய்ம பொருளாக இருக்கு. பாய்ம பொருள் தான் காந்தம், காந்தம் தான் கடவுள். சரிங்களா?